இந்த லூசு போயிட்டு இந்த கிடையாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க. திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் சேர்த்து கொஞ்சம் நல்லா பேட்டிங் பண்ணிருந்தாங்க. ஸோ 16 ஓவர் வரைக்கும் ஸ்கோரை நல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸ்கோர் 148-2 இருந்துச்சு. ஸோ மறுபடியும் சாம் கர்னா பிரா டென்ஸ் ஆயிடாரு. என்னப்பா நீங்க விக்கெட்டே எடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னதான் நடக்குது, குருபா பால இந்த வாட்டி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பால வாங்கி வந்தாரு. சூரியகும் வந்தவொடனே சூரியகுமார் யாதவ் அவுட். ஸோ நல்லா வைடா போட்டார் பால புரிஞ்சு ஆச்சுக்குமான அது 7 அடிக்கு ட்ரை பண்ணும் போது ஈஸி கேட்ச் பிடிச்சிட்டாங்க. ஸோ சூரியகுமார் யாதவ் 78 ரன்னுக்கு கேப்டன் தான். கேப்டன் வந்திருக்காரு உள்ள ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியா மேட்ச் தலையில திருப்ப போறாரு. ஓகே, ரொம்ப நாளா அவர்கிட்ட நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரல, இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா இல்ல, இன்னைக்கு அவர் வந்து 8 ரன்ல அவுட்டு. ஸோ ஒரு 6 அடிச்சாரு, அதுக்கப்புறம் அடுத்த பால் தூக்கி அடிக்க ட்ரை பண்ணும் போது கேஷ் ஆயிட்டாரு. ஸோ ஸ்கோர் 167-4 வெளியே 2 ஓவர். கடைசி ஓவர்ல 2 விக்கெட் இழந்தாங்க மும்பை. டிண்டே விட்டும் 14 ரன்ல அவுட்டு. ஷெப்பரும் ரொம்ப அடிக்கல, வந்த உடனே அவரு காமிட்டாரு. ஓவராலா திலக் வர்மா கொஞ்சம் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்கோர் பாத்தீங்கன்னா 192. அந்த கடைசி பால்ல கூட ரன் அவுட் நபி. ஸோ சூப்பரா பிடிச்சி அக்ஷர் பட்டேல் அவுட் பண்றாரு. டார்கெட் ஃபார் பஞ்சாப் இஸ் 193. அடிப்பாங்களா, அவங்களால அடிக்க முடியுமா, அது அவங்களோட ஹோம் கிரவுண்ட் வேற. ஸோ அவங்களும் ரொம்ப டேபிள்ல கீழே தான் இருக்காங்க, அவங்க மேல வரணும்னா கன்ஃபார்ம் ஜெயிச்சாங்க இந்த மேட்ச். மும்பைக்கு மஸ்ட் வின் கேம் சொல்லலாம். ஸோ என்ன நடந்துச்சு, இன்னைக்கு வேற இப்ப சிக்கர் தவன் கிடையாது. ஸோ சாம் கரன் தான் கேப்டன். என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா ஒரு அதிர்ச்சி பஞ்சாப் ஸ்டார்டிங்ல. சாம் கரனும் பிரபீஸ்வரன் சிங்கும் இறங்கினாங்க. இறங்கி பாத்தீங்கன்னா பிரபீஸ்வரன் சிங் எஜாய் பேக்ல கேட்சிங்க, இஷாந்த் கிஷன் சூப்பரா நிறைய சுப்பிச்சாரு. அது என்னங்க மத்த வேகத்துலயே கலந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 10 ரன்ல முதல் விக்கெட் வந்துருச்சு. ஆஹா, மும்பை அவங்க வேலையை ஆட முடிச்சிட்டாங்கடா, பழைய மும்பையை பார்க்க போறோம் போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும் போது பும்ரா வந்து வச்சாரு பாருங்க. ஒரு யாக்கர் கைலி ரூசோவை காலி பண்ணிட்டாரு, ஸ்டெம்ப் தெரிக்குது. வந்து ரூசோ வந்து ஒரே ரெண்டு அவுட் ஆயிட்டாரு. சரி பரவாயில்ல, ஸ்கோர் 14-2 தானே, இன்னும் இருக்கு, இன்னும் கிட்ட நிறைய ஓவர்ஸ் இருக்கு, அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை நினைச்சிட்டே இருக்கும்போது பும்ராவோட மொதல் ஓவர் லாஸ்ட் பால்ல சாம் கரனும் எஜ்ஜாயி அவுட்டுங்க. அதுவும் அந்த எஜ்ஜி வந்து அப்பீல் பண்ணும்போது யாருமே அப்பீலே பண்ணல, அது அவர் யாரும் பெருசாவே நினைக்கல. பட் பும்ரா மட்டும் கான்பிடண்டா சொன்னாங்க, அவுட்டுப்பா என்னப்பா காது கேட்குதா இல்லையா, எனக்கு கேக்குதுப்பா அது அவுட்டுப்பா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சரி இன்ட்டு ரிவ்யூ எடுத்தாங்க பாருங்க, அவங்க ஆக்சுவலா வைடு தான் ரிவ்யூ எடுத்தாங்க, ஆனா அவங்க விக்கெட்டே கிடைச்சது கண்ணால் எடுத்து ஆசையா அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம வைடு போய் விக்கெட் கிடைச்சது பரவாயில்ல அப்படின்னு எல்லாரும் பயங்கர ஹாப்பி. கடைசியில பஞ்சாபுக்கு ஒரு ரெஸ்கியூரா மாறின கதையில நம்ம பார்த்தோம். ஸோ அவர் உள்ள வந்தாரு, ஆனால் அவர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஸ்கோரே ஏறிச்சு. அது வரைக்கும் அவ்வளோ டவுன், 14-4 வந்துட்டாங்க பஞ்சாப். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கோர் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ கொஞ்சம் ரன்ஸ் வந்துட்டே இருந்தது, பஞ்சாப் ஃபேன்ஸ் ரிலாக்ஸ் ஆக விடாம அடுத்த கிட்ட இருந்தாங்க. மும்பை ஸ்பின் போலர் கோபால் வந்தாரு, வந்து அவர் போடும்போது பாடி சும்மா அப்படி டச் பண்ண ட்ரை பண்ணாப்புல டைரக்டா போய் கேட்ச் வச்சுட்டாங்க. ஸோ காட்டன் போல்டு வேற. ஸோ கோபால் ஒரு விக்கெட்டு வந்து 13 ரன்னுக்கு அவுட்டு. ஸ்கோர் 49-5. பஞ்சாபோட ரொம்ப மோசமா போயிட்டு அதிக பண்டி அவ்வளவு வந்தாரு போலிங்கு. ஸோ ஒயிட் 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 ஒரே ஒயிட் அப்படி தர்றாரு, என்ன சிந்தர் அதிக பண்டியா என்ன பிரச்சனை, அவர் சம்திங் ஏதோ ப்ராப்ளம் புரியுது, ஒயிடாவே போறாரு. சுஷாந்த் சிங்கும் உடல அது அந்த பிரச்சனை இருந்து வெளியே வரதுல அவருக்கு அடிச்சு 4-1 அடிச்சிட்டாரு. அதிக பண்டோட முதல் ஓவர் பெரிய ஓவர்ல சொல்லலாம், டாட் ஒயிட் டாட் 2 ஒயிட், அப்புறம் ஒரு 2 சிங்கிள் 4. ரொம்ப நேரம் கொடுத்து அடுத்து ஆகாஷ் வந்துவாங்க ஓவர்ல, புதுசா வந்த சித்தேசம் அவுட்டு. 9 ரன்னுக்கு ஸ்கோர் பாத்தீங்கன்னா 77-6. வந்தவங்க எல்லாம் வந்த மணிக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. பாவம் சுஷாந்த் சிங் மட்டும் ஒரே ஒருத்தர் நின்று போராடிக்கிட்டாரு. எப்ப யாராவது பைக் வர்றதுக்காக
நின்றுக்க பாலும் கேட்காத குறையா நின்றுருக்காரு. ஸோ பஞ்சாபோட பேட்ஸ்மேன் ஸ்டார்டர் அந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது ஒருத்தர் மட்டும் நின்று ஆடிட்டு இருக்கு, வரவங்களாம் வந்து ரீச் நிற்கிறாங்க. அப்புறம் திருப்பி ஹலோ ஹாய் பாய் டாட்டா போயிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரத்தில். 22 வாலுக்கு 114 ரெண்டு வேணும். இந்த இடத்துல இருந்தாங்க கேம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லக்கூடிய ஆரம்பிச்சது. அசுதோஷ் சிங்னு ஒருத்தர் உள்ள வந்தாரு. ஸோ புது பேட்டர் நம்ம ஊருக்கார தான். வந்ததுல இருந்து அடிதான் சிவகுமார் யாதவையே பார்த்த மாதிரி இருந்துச்சு. பேக் லெஃப்ட் ரைட்னு சும்மா அவர் அடிக்கல, நின்னு அடிக்காது. ஆனா பேக்ல போது ரைட்ல பேக் சைட்ல போது லெஃப்ட்ல பேக் சைட்ல போது ஆனா என்னங்க இவர் இவ்வளவு எங்க இருந்தாருன்ற மாதிரி யோசிச்சிருந்தாங்க. 42 பால் 82 ரெண்டு வேணும். சோ கிரீஸ்ல ரெண்டு பேரும் சூப்பர் ஆடுறாங்களே, பரவாயில்ல கேம்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் வந்துருச்சு பா, கேம் நல்லா போகும் போல அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும் போது டக்குனு கேட்ச் கொடுத்தாரு. சூப்பர் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு இந்த உண்மையிலே. அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரெண்டு சைடு நல்லா ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் 9 பால் 22 ரன் வந்தாரு, இவர் 41 ரன். ஓகேப்பா பஞ்சாபோட லோவர் ஆர்டர்ல பேட்ஸ்மேன் இருக்காங்கப்பா, பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு நினைச்சேன். டப்னு ஆடாச்சு. ஓகே அவர்தான் இதுக்கு மேல எங்க இருந்தா, அவர் சுரேஷ் ஒருத்தர் தான் இருக்காரு, அவரால் இதுக்கு மேல அடிக்க முடியாது, விக்கெட் போயிடுச்சு ரொம்ப, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சா நான் தான் நினைச்சேன். அசுதேஷ் அப்படி நினைக்கல, நான் இருக்கிறேன்னு சொல்லி அடி என்ன வச்சாங்க. 23 பால் 53 ரன் அசுதேஷ். இவ்வளவு நாள் எங்க சார் இருந்தீங்க, என்ன அடி உங்கட்டடி எங்க விட்டடியில அவரால் தாங்க ஸ்கோர் கடகடன் ஏறிச்சு. 150க்கு 7, 16th ஓவர் கூட முடியல இன்னும், இன்னும் வெளியே 4 ஓவர் பாக்கி இருக்கு. ஸ்கோர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 43 ரெண்டு தான் தேவை, 4 ஓவர் வெளியே இருக்கு. நான் சொல்லும் போது ஸ்கோர் 114 இருந்துச்சு 64 பாலுக்கு. ஸோ அப்பவே 5 விக்கெட் போயிருந்துங்க, நான் சொல்லும் போதே 5 விக்கெட் போயிருந்துச்சு. 114 ரன் வேணும் 60 பால்ல. இப்போ பாருங்க ஸ்கோர் 150, இன்னும் 43 ரெண்டு தான் வேணும். ஸோ டெஃபினட்டா அச்சீவபிள் ஸ்கோர் தான். இவ்வளோ இருந்தா இப்படி ஒரு ஃபைட் பேக் அந்த லோவர் மிடிலோ இந்த லோவர் மிடில் ஆர்டர்ல இருந்து கொடுப்பாங்க பஞ்சாப் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. உண்மையுமே இந்த கேமை பார்த்ததுக்கு நான் ஹாப்பி தான் கிடையாது. 25 பால்ல 34 ரன். பிராத்மா ஒருத்தர் ஆனாருங்க, அவரு யாருன்னு தெரியல, அவரும் போலர் தான் போல வச்சாருங்க. ஸ்ட்ரைட்ல ஒரு சிக்ஸ் முடிஞ்சிருச்சு மும்பை கதை நினைச்சேன். ஸ்கோர் பாத்தீங்கன்னா 24 பாலுக்கு 28 ரன் வருது. அடிக்க முடியாத நீங்க சொல்லுங்களேன், ரொம்பவே அச்சு போயிருக்கு. 3 விக்கெட் கையில இருக்கு, பரவாயில்ல. இருந்தாலும் 28 ரன் 24 பாலுக்கு சிங்கிள்ஸ் ஆன கூட ஜெயிச்சலாம், அவ்வளவுதான். பஞ்சாப் இந்த அளவுக்கு ஒரு பவர் பேக் உட்காந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ ஆல் கிரெடிட் சுஷாந்த் சிங் அண்ட் அசுதேஷ் தான் சொல்லுவேன். பட் அப்படி நினைச்ச நேரத்துல மும்பை கேமே தலைக்கிற மாத்திட்டாங்க. சூப்பரா போயிட்டு இருந்த பஞ்சாப் தலைக்கியா புரட்டி போட்டாங்கன்னு சொல்லலாம். சூப்பரா பும்ரா ஓவர் கொடுத்து ரன் அப்படியே நிறுத்தி அடுத்து கோர்ஜியாவை கொடுத்து அந்த ஓவர்ல அவங்க அடிக்க டெம் பண்ணி அசுதேஷ் தூக்கி அடிக்க ட்ரை பண்ணாரு, டைரக்ட் கேட்ச். ஸோ இந்த இடம் தான் பஞ்சாபோட டவுன் ஃபால். இந்த இடத்துக்கு அப்புறம் பஞ்சாபால ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னு தான் சொன்னோம். ஸோ அசுதேஷ் 61 for 28 balls, வெல் பிளேட், ஃபைனலி அனதர் குட் கிரிக்கெட்டர் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் இன் திஸ் ஐபிஎல் சீசன். அவர் போன கொஞ்ச நேரத்துல பரா அவருக்கு ஆப்போசிட்ல நல்லா ஆடிக்கிறார். 21 ரன்ல அவரும் ஸ்கோர் 174க்கு 9 விக்கெட் காலி. 9 பாலுக்கு 19 ரன் வேணும். ரபாடா என்ட்ரி, ரபாடா யாரு வந்த உடனே முதல் பால சிக்ஸுங்க. பும்ரா ஓட 8 பாலுக்கு 19 ரன் அடிக்கணும், வச்சா இருக்க ரபாடா ஒரு சிக்ஸ். ஆனா என்னங்க ரபாடா 10th 11th விக்கெட் உள்ள வந்த உடனே அடிக்கிறாப்ல. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 13 ரன் வேணும், 6 பால் 13 ரன் வேணும், 7 பால்ல. பும்ரா ஓவர்ல சிக்ஸ் அடிச்சிருக்காரு ரபாடா. ஸோ அடுத்து என்ன நடக்கும் போது ஒரு சிங்கிள் 30 ஸ்ட்ரைக்கை வேற ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. ஆ பெரிய பிளேயர் கூட இருக்கேன்னு நினைச்சிட்டு ஆரம்பம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மேட்ச் மும்பை தோத்தாங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்களோட ஃபுல் கான்ஃபிடென்ட் இறங்கிருங்க. ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு மேட்ச், 4 விக்கெட் 14 ரன்ல இருந்து பவுன்ஸ் பேக் பண்ணி வரதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது மும்பை மாதிரி ஒரு பவர்ஃபுல் போலிங் டீம் ஆப்போசிட்டா மஞ்சா வந்திருக்காங்கன்னு சொன்னா டெஃபினட்டா இவங்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் தான் காட்டுதுன்னு சொல்லுவேன். ஸோ அடுத்த கடைசி ஓவர் மதுவல்லா. ஸோ லாஸ்ட் ஓவர் 6 பாலுக்கு 12 ரன் வேணும். என்னடா பண்ண போறாங்க, ஒயிட் போட்டாங்க மும்பை. அடடே பிரஷர் பில்ட் ஆகுது, ஓகே அந்த சைடு பிரஷர்ல தான் இருக்காங்க தெரிய வந்துச்சு. எல்லாரும் நெயில் பைட்டிங் மூமெண்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி உட்காந்துருப்போம். 6 பால்ல 11 ரன், பஞ்சாப் ஜெயிக்குமா மும்பை ஜெயிக்குமா, ரபாடா வேற இருக்காரு ஆல்ரெடி ஒரு சிக்ஸ் அடிச்சார், இந்த பால் சிக்ஸ் ஆஃப் ஃபோர் ஆன் எடுத்துட்டே இருக்கும்போது ஒயிட் யாக்கர்ல ஒரு பால் போட்டாங்க. அதை கூட உள்ள எப்போ அடிச்சாச்சிருவோம் பால் அடிச்சா இருப்பாங்க, பால் சரியான ஃபீல் இருக்க போச்சு. சரி சரி ஓகே பரவாயில்ல புதுச்சாங்க, கமான் கமான் அடுத்த நடக்கும்போது பார்த்துட்டு இருக்கும் போது 2nd ரன் ஓடுறாங்க. ஓகே பரவாயில்ல 2nd ரன் வந்துருங்க, நீங்க ஆனாதான் அடிக்க முடியும் நினைச்சிருக்கும் போது 2nd ரன் கம்ப்ளீட் பண்ண முடியலங்க, கேம் அதோடு முடிஞ்சிருங்க. இந்த மாதிரி ஒரு கேம் ரொம்ப நாள் ஆச்சுங்க பார்த்து. 183க்கு ஆல் அவுட், 192 அடிச்சாங்க மும்பை. ஸோ இன்னமும் வெளியே 5 பால் இருக்குங்க, கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சு பாருங்க. இந்த 2 விக்கெட் வெளியே இல்லை ஒரு விக்கெட் வெளியே இருந்தா கூட, இல்லை ஒரு நல்ல பேட்ஸ்மேன் உள்ள இருந்தா கூட, டெஃபினட்டா 5 பாலுக்கு 11 ரன் சாதாரண விஷயம். ஸோ டெஃபினட்டாக பண்ணியிருக்க முடியும். எவ்வளோ பார்த்துருக்கோம், 16 ரன்லேருந்து 22 ரன் வரைக்கும் சேஸ் பண்ணலாம் பார்த்துருக்கோம் கடைசி போல. பட் பேட் லக் ஃபார் பஞ்சாப், குட் லக் ஃபார் மும்பை. எப்படியோ ஒரு வழியாக அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. 14 ரன்ஸ்லேருந்து 183 வரைக்கும் பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ்
கொண்டு வந்திருக்காங்க பஞ்சாப். ஸோ அவங்க உண்மையுமே கிரெடிட்ஸ் கொடுத்தாங்களோ. நேற்று மேட்ச் உங்களால் தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு பஞ்சாப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்டர்டைன்மெண்ட். ஸோ இல்லையா, மும்பை 9 ரன் ஜாஸ்தியில் ஜெயிச்சிட்டாங்க. ஹர்திக் பாண்டியாவோட 3வது விக்டரி வந்திருக்கு. ஸோ 6 பாயிண்ட்ஸ் டேபிளில் 1 ஸ்டெப் ஹேடில் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வர மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அவங்களும் பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பஞ்சாபுக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் க்ரூஷியல் தான். அவங்க இதுக்கு மேலே எல்லா கேமும் ஜெயிச்சாகணும். சரி, ஸோ இதோட நானும் கிளம்புறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வரைக்கும் இந்த மேட்ச்சில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சு நீங்கள் பார்க்குறேன்னா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.